வாழ்க்கை திறன்கள் பற்றி அறிந்து கொள்வோமா? தினசரி வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், சங்கடங்கள் மற்றும் ஆபத்துகளை எதிர்கொள்ள தேவையான மனோபாவத்தையும் நடத்தையையும் வடிவமைத்துக் கொள்ள உதவும் திறன்களையே வாழ்க்கை திறன்கள் என்கிறோம். இதற்கான பயிற்சியையும் உந்துதலையும் அளிக்கும் கல்வியே வாழ்க்கை திறன் கல்வியாகும். உலக சுகாதார நிறுவனம் 10 வகையான வாழ்க்கை திறன்களை வரையறுத்துள்ளது. இவற்றை 3 பிரிவுகளில் வகைப்படுத்தலாம். அவையாவன: 1. சமூக திறன்கள். 2. சிந்திக்கும் திறன்கள். 3. உணர்வுகளுக்கு ஈடுகொடுக்கும் திறன்கள். சமூக திறன்களில் தன்னை அறிதல், பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல், ஒருவரோடு ஒருவர் பழகுதல், சிறப்பாக தொடர்பு கொள்ளும் திறன் ஆகிய 4 திறன்களும் இடம்பெறுகின்றன. சிந்திக்கும் திறன்களில் கூர் சிந்தனை திறன், படைப்பாற்றல் திறன், முடிவுகளை எடுக்கும் திறன், பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன் ஆகிய 4 திறன்களும் இடம்பெறுகின்றன. உணர்வுகளுக்கு ஈடுகொடுக்கும் திறன்களில் உணர்வுகளுக்கு ஈடுகொடுக்கும் திறன், மன அழுத்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் திறன் ஆகிய 2 திறன்களும் இடம்பெறுகின்றன. இனி இத்திறன்கள் பற்றி ஒவ்வொன்றாக காண்போம். 1. தன்னை அறிதல் திறன். ஒருவர் தன்னுடைய பலம், பலவீனம், பார்வை, குணம், தேவை, ஆசை, கனவு, தன்னுணர்வு ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் திறனே தன்னை அறிதல் திறனாகும். தன்னை அறிந்து கொண்டு ஒருவர் செயலில் ஈடுபடும் போது அச்செயலை சிறப்பாகச் செய்ய முடியும். அல்லது தனக்கு பிடித்தமில்லாத ஒரு செயலை விலக்கிக் கொண்டு பிடித்தமுள்ள சிறப்பாகச் செயல்படும் செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். தன்னை அறிந்து கொள்ளும் திறனால் ஒருவரால் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். 2. பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்க்கும் திறன். தன்னை அறிந்து கொண்ட ஒருவர் பிறருடைய நிலையிலும் தன்னை வைத்து பார்ப்பது பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்க்கும் திறனின் அடிப்படையாகும். அப்படி பார்க்கும் போது பிறருடைய உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்புரிதலால் உரையாடல் வலுப்பெறுவதோடு உறவுகளும் பலம் பெறும். ஒருவரை எளிதாக விமர்சனம் செய்து விடலாம், ஆனால் ஒருவரை சரியாக புரிந்து கொள்ள அவர் நிலையில் தன்னை நிறுத்தி பார்ப்பது அவசியமாகும். இதன் மூலம் அவரை சரியாக தெரிந்து கொள்ளவும் அவரின் செயல்பாடுகளை சரியாக புரிந்து கொள்ளவும் முடியும். 3. ஒருவரோடு ஒருவர் பழகும் திறன். சமூக வாழ்வில் ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டியது இன்றியமையாததாக இருக்கிறது. அப்படி பழகும் போது ஆரோக்கியமான நட்புகளை உருவாக்கிக் கொள்ளவும், ஆரோக்கியமான உறவு நிலைகளை தொடர்ந்து பேணவும் ஒருவரோடு ஒருவர் பழகும் திறன் பெரிதும் உதவுகிறது. ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக பழகும் போது அப்பழகும் தன்மையானது மனரீதியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சமூக ரீதியாக நன்கு செயல்படுவதற்கும் அது பெரிதும் துணை நிற்கிறது. 4. சிறப்பாக தொடர்பு கொள்ளும் திறன். நாம் மற்றவர்களோடு உரையாடும் போது சரியாக உரையாடுகிறோமா? மனதில் நினைப்பது ஒன்றாகவும் வார்த்தையில் வெளிப்படுவது வேறொன்றாகவும் அமைந்து விடுவதுண்டு. வார்த்தைகள் மட்டுமின்றி பாவனைகள், உடல் அசைவுகள், அக்கறையாக கவனித்தல், ஆர்வமாக உற்றுநோக்குதல் போன்ற உடல் மொழியும் தொடர்பு கொள்ளும் திறனில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியாக உரையாடுவதும் சரியான உடல் மொழியை வெளிப்படுத்துவதும் சிறப்பாக தொடர்பு கொள்ளும் திறனில் முக்கியமானதாகும். இவற்றின் மூலம் நாம் எதை வெளிப்படுத்த நினைக்கிறோமோ அதை சரியாக வெளிப்படுத்தியவர்களாக ஆவோம். பிறர் பேசும்போது அதை பொறுமையாக கேட்டல், அவர் சொல்வதை சரியாக உள்வாங்கிக் கொள்ளுதல், தேவைப்படும் இடங்களில் சரியான உரையாடலையும் உடல்மொழியையும் வெளிப்படுத்துதல் ஆகியன சிறப்பாக தொடர்பு கொள்ளும் திறனால் கைகூடுவதாகும். 5. கூர் சிந்தனை திறன். ஒருவருக்குள் இருக்கும் அனுபவங்கள், தகவல்கள் ஆகியவற்றை எந்த சார்பும் இன்றி அலச உதவும் திறனே கூர் சிந்தனை திறனாகும். ஒருவருடைய சிந்தனை,
செயல்பாடு ஆகியவற்றை தீர்மானிக்கும் காரணிகளை எடை போட கூர் சிந்தனை திறன் உதவுகிறது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவற்றின் அடிவேரிலிருந்து புரிந்து கொள்ளவும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தகுந்த முடிவுகளை எடுக்கவும் கூர் சிந்தனை திறன் வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வுகளாக எத்தனை எத்தனை வழிகள் உள்ளன? ஒவ்வொரு வழியும் எந்த நிலைக்கு இட்டு செல்லும்? உண்மையில் ஒருவர் விரும்பும் வழிதான் என்ன என்று பல கோணங்களில் சிந்தித்து பொருத்தமான தீர்வை தேர்ந்து கொள்ள கூர் சிந்தனை திறன் பெரிதும் துணை நிற்கும். 6. படைப்பாற்றல் திறன். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்களை பட்டறிவின் வாயிலாக மட்டும் கையாளாமல் அதை தாண்டிய சிந்தனையோடும் கையாள உதவுவதே படைப்பாற்றல் திறனாகும். புதிய கோணங்களில் பிரச்சினைகளை தீர்க்கவும் சமாளிக்கவும் உதவும் திறனை வழங்குவதே படைப்பாற்றல் திறனின் முக்கியமான பரிணாமம் ஆகும். 7. முடிவுகள் எடுக்கும் திறன். ஆக்கப்பூர்வமான முறையில் வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை மேற்கொள்வதே முடிவுகள் எடுக்கும் திறனாகும். பல்வேறு நேர்வுகள், அதற்கான தேர்வுகள், அவற்றால் நேரிடும் தாக்கங்கள் பற்றி அலசி ஆராய இத்திறன் ஒருவருக்கு உதவுகிறது. முன்பின் சிந்திக்காமல் எடுக்கும் முடிவுகள், உணர்வுவயப்பட்டு எடுக்கும் முடிவுகள் போன்றவற்றை பகுத்தாராய்ந்து பகுத்தறிவோடும் சூழ்நிலைக்கு இயைந்த வகையிலும் முடிவெடுக்க இத்திறன் துணை நிற்கிறது. வாழ்க்கையை சரியாக கையாளவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடு வாழவும் முடிவெடுக்கும் திறன் முக்கியமாகும். 8. பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன். பிரச்சினைகளை எப்படியும் தீர்க்கலாம். ஆக்கப்பூர்வமாக தீர்வு காண்பதே பிரச்சினையை சரியாக எதிர்கொள்வதற்கான சரியான வழிமுறையாகும். பிரச்சினைகளை நாம் கையாளாமலும் விட முடியாது. பிரச்சினைகள் பலவிதமான உடல் ரீதியான சங்கடங்களையும் மன அழுத்தங்களையும் உருவாக்கக்கூடியதும் கூட. எனினும் பிரச்சினைகளை எதிர்கொள்வதே சரியானதாகும். அப்படி எதிர்கொள்ளும் போது மன உணர்வுகளை கட்டுப்படுத்தி மன அழுத்தத்தை மேலாண்மை செய்து உடல் ரீதியான சங்கடங்களை பொறுத்து கொண்டு செயல்பட வேண்டிய நிலைகளை புரிந்து கொண்டு பிரச்சினைகளை ஆக்கப்பூர்வமாக அணுகி தீர்ப்பதே பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறனாகும். பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் ஒருவருக்கு பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் துணிவையும் தன்னம்பிக்கையையும் வழங்குகின்றது. 9. உணர்வுகளுக்கு ஈடு கொடுக்கும் திறன். தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடப்பதும் உணர்வுகளுக்கு ஈடு கொடுக்கும் திறனின் கூறுகளாகும். உணர்வுகள் ஒருவரை எப்படியெல்லாம் பாதிக்கின்றன, அவரை எப்படியெல்லாம் செயல்பட தூண்டுகின்றன என்பனவற்றை பற்றி அறிந்து கொள்ள இத்திறன் உதவுகிறது. தீவிரமான உணர்வுகளை அடையாளம் கண்டுகொள்ளவும் மனச்சோர்வு, விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, எதிர்மறை நடத்தை போன்றவற்றை புரிந்து கொள்ளவும் அவற்றிலிருந்து மீண்டு வரவும் ஒருவருக்கு உணர்வுகளுக்கு ஈடு கொடுக்கும் திறன் துணை நிற்கிறது. உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்தவும் மற்றவர்களின் உணர்வுகளை சரியாக அணுகுவதற்கும் இத்திறன் ஒருவருக்கு பெரிதும் பயன்படுகிறது. 10. மன அழுத்தங்களுக்கு ஈடு கொடுக்கும் திறன். மன அழுத்தம் பற்றி புரிந்து கொள்ளவும் மன அழுத்தங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளவும் இத்திறன் உதவுகிறது. மன அழுத்தங்களுக்கான மூல காரணத்தை அறிந்து கொண்டு மன அழுத்தங்களை குறைத்துக் கொள்ள இத்திறன் வழிகாட்டுகிறது. மன அழுத்தத்தால் வரக்கூடிய பதற்றத்தை குறைக்கவும் இயல்பாக உணர்வதற்கான வழிமுறைகளை கையாளவும் மன அழுத்தத்தால் நேரிடும் உடல் மற்றும் மன பாதிப்புகளை புரிந்து கையாளவும் இத்திறன் துணை நிற்கிறது. சுருக்கமாக கூறுமிடத்து தன்னை ஒருவர் முழுமையாக அறிந்து கொள்ள தன்னை அறிதல் திறனும் கூர் சிந்தனை திறனும் உதவுகின்றன. தனக்கான இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ள தன்னை அறிதல் திறன், கூர் சிந்தனை திறன், படைப்பாற்றல் திறன் ஆகியவை உதவுகின்றன. தன்னை சிறப்பாக வெளிப்படுத்த ஒருவருக்கு கூர் சிந்தனை திறனும்
படைப்பாற்றல் திறனும் தன்னை பிறர் நிலையில் வைத்து பார்க்கும் திறனும் சிறப்பாக தொடர்பு கொள்ளும் திறனும் உதவுகின்றன. உறவுகள் சிறப்பாக அமைய தன்னை அறிதல் திறனும் பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்க்கும் திறனும் ஒருவரோடு ஒருவர் பழகும் திறனும் உதவுகின்றன. வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகளை சமாளிக்க கூர் சிந்தனை திறனும் படைப்பாற்றல் திறனும் முடிவுகள் எடுக்கும் திறனும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறனும் உதவுகின்றன. மனநலத்தோடும் மன அமைதியோடும் வாழ உணர்வுகளுக்கு ஈடு கொடுக்கும் திறனும் மன அழுத்தங்களுக்கு ஈடு கொடுக்கும் திறனும் உதவுகின்றன. ஒட்டுமொத்தமாக ஒருவர் முழுமையான நல்வாழ்வோடும் வளமான வாழ்வோடும் வாழ்வதற்கு 10 வகையான வாழ்க்கை திறன்களும் உதவுகின்றன. இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.